வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம், அதாவது சுழற்சி விகிதமில் இரண்டாவது ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணி சம் பண்ணுங்கிறத தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே இதோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதே மாதிரி பிளேலிஸ்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் வியூ பண்ணி பாருங்கள், அது புரியும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போது கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதத்தோட ஃபார்முலா என்னென்னா, கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய். சரிங்களா? பெற வேண்டியவை அப்படின்னா அது என்னென்னா கடன் விற்பனை நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து வரது வந்து என்னென்னா பாருங்க, நான் அப்படியே பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. செலுத்த வேண்டியவை அப்படின்னா வந்து கடன் கொள்முதல், பெற வேண்டியவை அப்படின்னா வந்து கடன் விற்பனை. இப்போ பெற வேண்டியவை சுழற்சி விகிதத்தோட ஃபார்முலா, கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் டிவைடட் பை கணக்குகள் மூலம் பெற வேண்டியவையின் சராசரி. ஓகே? இப்போது கடன் மூலம் பெற்ற வருவாய், கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். சரிங்களா? சராசரிக்கு என்ன சொன்னேன், தொடக்க சராசரி ப்ளஸ் இறுதி சராசரி டிவைடட் பை 2 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கணக்கு மூலம் பெற வேண்டியவைகளின் தொடக்க இருப்பு ப்ளஸ் கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் இறுதி இருப்பு டிவைடட் பை 2. சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? வாங்க, டைரெக்டாக சம் வந்துருங்க, உங்களுக்கு சம் நான் கிளியராக சொல்லித்தரேன். ஓகே? ஹரிணி நிறுமத்தின் கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய் தொகை 9,60,000. இதுதான் வந்து கடன் மூலம் பெற்ற வருவாய், கடன் விற்பனை மூலம் பெற்ற வருவாய். அந்த கணக்காண்டில் இறுதியில் இதன் வியாபார கடனாளிகள் மற்றும் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு தொகை முறையே 100,000 மற்றும் 60,000. இப்போது கடனாளிகள் வந்து 100,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 60,000. சரிங்களா? பாருங்கள், அந்த கணக்காண்டில் இறுதியில் அப்போனா வந்து இது ரெண்டுமே என்னென்னா இறுதி கணக்கு. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு இதில் தொடக்கம் கணக்கு கொடுக்கலை, அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா தொடக்கம் ப்ளஸ் இறுதி டிவைடட் பை 2 நம்ம போடலாம். இங்கே இறுதி மட்டும் கொடுத்தனால அந்த இறுதியை மட்டும் ப்ளஸ் பண்ணி அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 9,60,000, 9,60,000 டிவைடட் பை இந்த 160,000 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 மடங்குன்னு கிடைக்கும். அதுதான் வந்து பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம். ஓகே? அதை என்ன சொல்லியிருக்காங்க, மாதங்களில் எப்போ நம்ம அந்த கடனை வசூலிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ மாதங்கள்னால் என்ன பண்ணணும், ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள், 12 டிவைடட் பை இந்த சம்மோட ஆன்சர் 6 போட்டிங்கன்னா 2 மந்த்ஸ், 2 மாதத்தில் என்ன பண்ணணும் நம்ம அதை வாங்கணும். ஓகே? அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து என்னென்னா நமக்கு கணக்குகள் மூலம் பெற வேண்டியவைகளின் சுழற்சி விகிதம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம எதுக்கு தொடக்கம் ப்ளஸ் இறுதி டிவைடட் பை 2 போடல அப்படின்னா, நமக்கு இறுதியோடது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இறுதி அப்படிங்கிறது கடனாளிகளும் பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டும் சேர்ந்தால் தான் அது இறுதி. சரிங்களா? இப்போது அதே மாதிரி தொடக்கமுக்கும் 2 கொடுத்துருக்கணும், இறுதிக்கும் 2 கொடுத்துருக்கணும். அந்த 2 ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் தான் நம்ம கரெக்டாக வரும். இதில் வந்து இறுதிக்கு மட்டும் 2 கொடுத்ததுனால நம்ம அதை அப்படியே எடுத்து நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? எடுத்துக்காட்டு 9 வந்து கணக்குகள் மூலம் பெற வேண்டியவங்களின் சுழற்சி விகிதம் எப்படி பண்ணுங்கிறத பார்த்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரியே அடுத்தடுத்த வீடியோஸும் பாருங்கள், அடுத்தடுத்த ஃபார்முலாஸும் உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி. உங்களுக்கு ஏதாவது தேவைனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.